ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்போதே நீ இதை கேட்டுவிட்டு தூங்கு. நீ எதிர்பார்த்த தகவல் நாளை வரும். ஆம் செல்லமே, நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல. துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானது அல்ல. நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருவது நானே. எங்கே சாயப்பா, நான் தான் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய். உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் நீதி நேர்மையை பற்றி செயல்படணும்னு நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன? எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்து கொண்டு நிம்மதியை துளைத்து விட்டாய் நீ. ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியணும்னு நான் நினைத்ததில்லை. ஆனால் நீயோ சாயப்பா என்னை சோதிக்கிறார், என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய். தன் பிள்ளைகளை உயர்த்துவதுதானே தந்தையின் கடமை. அதைத்தான் நானும் செய்து வருகிறேன். உலகில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான். அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்கிறார்கள். தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள். இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா, அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று. உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்போதுதான் உன் லட்சியத்தை பற்றி நீ சிந்திக்க முடியும். நான் உன்னுடன் கைபிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறிவுறுத்தி கொண்டு இருப்பதை நீ உணர்கிறாயா? இந்த விஷயத்தை, இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதை உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையுடன் திரும்பி செல்வதில்லை. என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் காட்சி அளிப்பேன். விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவதல்ல. என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் எந்த சுரூபத்திலும் நான் வருவேன். சிறுவனாக, நண்பராகவோ, முதியவராகவோ வந்து காட்சி தருவேன். எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னம் ஆகிறேன். என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக நீ வாழப்போகிறாய். யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் பல வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி வரப்போகிறாய் என் செல்லமே. கவலைப்படாமல் இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக. இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையில்லை. என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் உனக்கு. அதற்கான பக்கபலமாய் நான் இருப்பேன். மனம்போல் வாழ்க்கை அமையப் போகுது. உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது. என் நெற்றியின் ஒளியை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன். ஆம் செல்லமே, மேலும் உன் கஷ்டகாலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுத உணவை படைத்து என் கண்களில் என் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நற்செயல்கள் விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. அது கனிகொடுக்கும் காலம், மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்பமாக இருக்கப் போகிறது. உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னில் இருக்கும் வரை கவலை கொள்ளாதே. உன் துணையை பார்த்ததும் உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீர் பார்த்துதான் நான் சந்தோஷப்படப் போகிறேன். சிலர் உங்களுடைய வருங்கால உறவுக்காக யோசித்து கொண்டு உள்ளீர்கள். சிலர் இணைந்த உறவு பிரியும் நிலையில் உள்ளதே, இதை எப்படி சரி செய்வோம் என்று குழம்பிக் கொண்டு உள்ளீர்கள். பலரோ பிரிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பத்தில் உள்ளீர்கள். ஏற்கனவே பிரிந்து வாழும் உங்கள் துணை உங்களை பற்றி தான் நினைத்து கொண்டு உள்ளார்கள். ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எப்படி கேட்டுக்கொண்டீர்களோ, அதாவது சாயப்பா எங்களை சேர்த்து வையுங்கள், என்னுடைய துணைக்கு நல்ல புத்தியையும் விரைவில் அவர் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்றும் நீங்கள் எப்படி வேண்டுகிறீர்களோ அதே போலத்தான் அவர்களும் வேண்டிக் கொண்டு உள்ளார்கள். எப்போதும் நாம் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நம் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்வோம் என்றுதான் உன் துணையும் உன்னை பற்றி நினைத்து கொண்டுள்ளார் என் தங்கமே. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாட்டால் பிரிந்தாலும்
இருவர் மனமும் உங்களையே மாறி மாறித்தான் நினைத்துக் கொள்கிறீர்கள். விட்டுக்கொடு என் செல்லமே, வார்த்தைகளை மறந்துவிடு. கசப்பான வார்த்தைகளை பேசியிருந்தால் மன்னித்து விடு. உங்களுடைய நிலையான நீடித்த வாழ்க்கைக்கு பொறுமை மிக மிக அவசியம். இருவரும் ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை எப்படி சரி செய்து என்பதை யோசியுங்கள். அதையே உங்கள் இருவருக்குமான பிரச்சனையாக எடுத்து மாற்றிவிடாதீர்கள். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும் கஷ்டப்படுகிறோம் என்ற பிரமை வேண்டாம். தன் தாயை நன்றாக கவனித்தால் கணவனுக்கு நிம்மதி. தன் தவறை ஒத்துக்கொண்டு சரி நான் பார்த்து கொள்கிறேன் என்று கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து செல்லுங்கள். இப்படி இருந்துவிட்டால் பிரச்சனை என்பது வரவே வராது. சரி என்ற சொல்லே பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிடும். தன் தாய் வீட்டை கணவன் பெருமையாக கூறினால் மனைவிக்கு நிம்மதி. பகலில் நடக்கும் வாக்குவாதம் அன்றைய நாளே முடிந்துவிடணும். அல்லையேல் சுற்றியிருக்கும் உறவுகளுக்கு அவள் சாப்பிடுவது போல் காரணமாக்கி விடுவீர்கள். முக்கியமாக வார்த்தைகளில் கவனம் இருந்தாலே அன்பே அதிகரிக்கும். பாசத்தை உணர்ந்தும் பிரச்சனை என்ற பேச்சே வராது. பாசத்தை உணர்த்தும் பிரச்சனை என்ற பேச்சே வராது என் செல்லமே. எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம், சொல்லை கொட்டினால் அள்ள முடியாது. முள்ளால் குத்திய காயம் மாறிவிடும், சொல்லால் குத்திய காயம் மாறாது என் செல்லமே. மேலும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க இந்த சாயப்பா சொல்வதை கேள் தங்கமே. உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்துள்ளாய். முதலில் உன்னை மாற்றிக்கொள், பிறகுதான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும். நீ நினைத்தது நடக்கும் என் செல்லமே. உன் கஷ்டங்கள் ஓடி ஒழிந்துவிடும். வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன். எப்போதும் நீ கலங்குவதை மட்டும் விட்டுவிடு. உன்னுடன் நான் இருக்கிறேன். உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை. உதவி வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை. வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்படாதே. நம் மனதை வேதனைப்படுத்தவும் நாம் போகும் பாதையில் நம்மை தடுமாறச் செய்யவும் எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் அதை விட்டுவிடு. உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ வைக்க நான் இருக்கிறேன் தங்கமே. ஆம், உன் சாயப்பா நான் இருக்கிறேன். காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டு காணாமல் கடந்துவிடு. வெற்றி என்ற புக்களை பறிக்க நீ முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை யாரேனும் தூக்கி எறிகிறார்கள் என்றால் உன்னை கடவுள் மேலே தூக்கி விடுகிறார் என்ற அர்த்தம். நீயாக என்னை தேடி வரவில்லை. எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை சொல்லி அழுவது என்று நீ மனம் உடைந்து நின்றபோது திருவிழாவில் தொலைத்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன். அந்த தருணம் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன். உன் கவனம் என் மீதே திரும்பட்டும். எந்த ஒரு பெரும் முயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி செய்வேன். இதற்காக உன்னிடம் நான் கேட்பது என்ன தெரியுமா? மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு, பணிவான வேண்டுதல், இவைகள் மட்டும்தான். இவைகள் தான் என்னிடமிருந்து நீ எளிதில் அற்புதங்களோ பெரும் வழிகள். நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு. நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குகிறேன். உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப்போகிறது. நீ நல்லபடியாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, இதை கேட்டுவிட்டு நீ தூங்கச் செல்கின்றதால் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். ஆம், நல்ல செய்திகளை உன் காதார கேட்டு மகிழப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லா மாலிக்.